योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार अर्पणमस्तु। भगवानिडम அவருடைய சன்னதியில் அமர்ந்து அவருடைய திருநாமத்தை சொல்லும் பாக்கியம் மறுபடியும் இன்று கிட்டியிருக்கிறது. இதை நாம் மனதில் நன்றியோடு நினைத்துக் கொள்வோம். இதற்கு நீங்கள் வாருங்கள், வந்து உட்காருங்கள், பாடுங்கள் என்ற உபச்சாரங்கள் தேவையில்லை. அவரவர்களுக்கு இது கிடைப்பதே மிகப்பெரிய பாக்கியம். அதனால் எல்லோரும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து இந்த கூட்டு முயற்சியில் சேர்ந்து கொண்டு பகவானுடைய திவ்ய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனால் எல்லோருக்கும் நன்மை, சொல்பவர்களுக்கும் சேர்த்து தான். இதற்கும் ஆனால் அருள் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் நமக்கு அந்த சிந்தனை வரும். இல்லையென்றால் மனம் வேறு எது எதிலோ சென்றுவிடும். அந்த பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பகவானுடைய கிருபா கடலிலிருந்து சில துளிகளை பார்த்து வருகிறோம். அதில் நமக்கு ஒரு ஆனந்தம் கிட்டுகிறது, அத்துடன் பெரும் மருளும் சேர்ந்து கொள்கிறது. பகவான் எவ்வளவு தன்னுடைய உடலை தேய்த்து தேய்த்து ஒரு பெரிய பிரபஞ்ச பணியை செய்து வந்தார் என்பதை நான் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஒரே சமயத்தில் பல நிலைகளில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். அவர் சொல்வார், இந்த பிச்சைக்காரனின் பணி சில சமயம் தெரியாமலேயே போய்விடும், ஆனாலும் இந்த பிச்சைக்காரனின் பணி என் தந்தையை திருப்திப்படுத்துகிறது. இந்த பிச்சைக்காரன் அதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக அவருடைய லீலைகளை, அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கும் பல ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூர்வதே அவருக்கு நாம் செய்யும் பெரிய சேவையாகும். அத்துடன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஆகும். மதுரையில் ஸ்ரீ ஆனந்தராஜன் அவர்கள் இருக்கிறார். ஒருமுறை அவர் இன்னும் இருவரோடு சேர்ந்து நிதி
வசூலுக்காக சென்றார். பகவானுக்கு ஆங்காங்கே கோவில்களும் ஆசிரமங்களும் வந்து கொண்டிருந்தன. அதற்கு ஒரு நிதி வசூல் தேவையாக இருந்தது. அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு முறை சென்னையில் திரு சேகர் ஐபிஎஸ், அப்பொழுது அவர் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆக இருந்தார், அவரிடம் சென்று அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது அவர் சொன்னார், அந்த சமயம் கடைசி வரை நிறைய பேர் உயர் அதிகாரிகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்தும் ஜுடிஷியரியிலிருந்தும் நீதித்துறையிலிருந்தும் பலர் பகவானை காண வருவார்கள், பலர் பல விதங்களில் அவரிடமிருந்து பயன்பெற்றிருக்கிறார்கள். திரு சேகர் அவர்களும் மிகவும் மனமுருகி தனக்கு எப்படியெல்லாம் பகவான் உதவி செய்தார், அவருடைய அருள் தனக்கு எப்படி துணையாக நின்றது என்று கூறினார். அவருக்கு திருவண்ணாமலையில் மாற்றல் வந்த பொழுது அவர் அதை சிறிதும் விரும்பவில்லை, அவருக்கு வேறு ஒரு இடத்தில் மாற்றல் தேவையாயிருந்தது. அப்பொழுது பகவானை பற்றி அவர் அறியவில்லை, அவருடைய அருமையும் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு இங்கு இருப்பதே எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதற்குள் பகவான் அவருக்கு அவர் விரும்பிய மாற்றலை ஏற்படுத்திவிட்டார். அதன் பிறகும் தொடர்ந்து பகவானுடைய ஆசீர்வாதம் எப்படி தன்னை காத்து கொண்டிருக்கிறது என்றும் சொன்னார். அவருடைய மனைவிக்கு உடல் சரியில்லாத பொழுது மிகவும் கஷ்டமான நிலையில் பகவானுடைய அருள் எப்படி காப்பாற்றியது என்று சொன்னார். அதன் பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அழகர் நம்பி அவர்களிடம் செல்லுங்கள் என்று வழிகாட்டினார். அப்பொழுது அங்கே சென்ற பொழுது திரு அழகர் நம்பி எப்படி பகவான் தனக்கு பல விதங்களில் உதவினார் என்பதையும் கூறினார். அப்பொழுது இந்த பூக்கடை என்று சொல்வார்கள், ஜார்ஜ் டவுன், அவைகளெல்லாம் திரு அழகர் நம்பியாருடைய எல்லைக்கு உட்பட்டு இருந்தன. அந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு 10-15 விபத்துகள் நேருமாம். அங்கே எந்த விதமான ஒரு டிசிப்ளினும் இல்லாமல் இஷ்டப்படி அங்கே ஜனங்கள் நடமாடிக்கொண்டிருந்தனர். அதனால் விபத்துக்கள் நேர்ந்து கொண்டே இருந்தன. இது அவரை பெரும் கவலைக்கு உள்ளாக்கியது. அவர் பகவானிடம் சென்று இதை முறையிட்ட பொழுது பகவானுடைய அருளாசியினால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விபத்துக்கள் நேர்வது குறைந்து ஒரு நாளைக்கு 1-2 அளவுக்கு வந்துவிட்டதாம். அந்த 1-2 பார்த்தால் அங்கே அவர்கள் போட்டிருக்கும் அந்த வேலியை தாண்டி குதிக்கும் சமயத்தில் அந்த வேலிக்கு இந்த பக்கம் மட்டுமே அந்த விபத்துக்கள் நேர்ந்தன. பகவானுடைய கருணைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் அதற்கு பிறகு விபத்துக்கள் நேர்வது நின்றுவிட்டது என்று மிகவும் நன்றியோடு கூறினார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், பகவானிடம் சென்று அவர் முறையிட்ட பிறகுதான் அந்த விபத்துக்கள் குறைந்தன. அதற்கு முன்பு பகவானாகவே எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் மகாத்மாக்கள் இறைவனுடைய பெரும் திட்டம்படி உலகம் நடந்து கொண்டிருப்பதை அறிவார்கள். அதில் குறுக்கிட்டு தாங்களாகவே குறுக்கிட்டு எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார்கள். இதை பகவான் என்னிடம் கூறியிருக்கிறார். ஆனால் எங்கெல்லாம் இறைவனுடைய உதவியை நாடுகிறார்களோ அந்த சமயத்தில் அவர்களால் குறுக்கிட்டு அந்த உதவியை செய்ய முடியும், அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லையென்றால் அவர்கள் இயற்கையின் திட்டத்தில் குறுக்கிடவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளிடம் ஐக்கியமானவர்கள், கடவுளின் திட்டப்படிதானே எல்லாம் நடக்கின்றன. அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து அவர்கள் சென்ற பொழுது திரு அழகர் நம்பியும் அவர் மனைவியும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை சொன்னார்கள். அழகர் நம்பி அவர்களுக்கு மிகவும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாம். ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு பணியிலிருந்து பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த பொழுது ரத்தம் ரத்தமாக வாந்தி எடுத்திருக்கிறார். உடனே அவரை அருகில் இருந்த ஒரு எக்மோர்
இருந்தார்கள். அங்கிருந்து ஒரு ஆஸ்பத்திரியில் அவரை சேர்த்தார்கள். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார், இன்னும் 2 மணி நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கைவிரித்தார்கள். இவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவருடைய மனைவியார் திரு சேகர் ஐபிஎஸ் அவர்களிடம் இந்த விஷயத்தை கூறினார். உடனே அவர் சொன்னார், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், உடனே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி விரைவாக அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டார். ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு அடங்கியபடி உடனடியாக எக்மோரிலிருந்து அவரை திரு ரங்கபாஷ்யம் கிளினிக்கில் சேர்த்தார்கள். 15 நிமிடங்களில் சோதனை முடித்த திரு ரங்கபாஷ்யம் டாக்டர் ரங்கபாஷ்யம் அவர்கள் சொன்னார்கள், இவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே அழகன் நம்பியார் 2 முறை அவருடைய உடலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து 3வது தடவையாக இருக்கும். அதற்கு 1 லட்சம் வரையிலும் செலவாகும். அதன் பிறகும் இவரை நன்றாக கவனிக்க வேண்டும். நான் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது என்று டாக்டர் ரங்கபாஷ்யம் சொல்லிவிட்டார். இவர்களுக்கு என்ன, இவருடைய மனைவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எல்லாவற்றிலும் துணை நம்முடைய பகவான் தானே. இப்படி டாக்டர் ரங்கபாஷ்யம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே சற்று அசைந்தார். அப்பொழுது அவருக்கு பின்னால் மாட்டியிருந்த நம்முடைய பகவானின் படம் அவருடைய மனைவியாருக்கு, அழகர் நம்பியின் மனைவியாருக்கு கண்ணில் பட்டது. அடடா, நம்முடைய பகவானுடைய படம் அல்லவா இங்கே இருக்கிறது. உடனே அவருக்கு ஒரு புதிய தெம்பும் புத்துணர்ச்சியும் வந்தது. அவர் டாக்டர் ரங்கபாஷியிடம் சொன்னார், நீங்கள் எப்படியாவது இந்த சர்ஜரியை செய்து விடுங்கள், இந்த அறுவை சிகிச்சையை செய்து விடுங்கள், நாங்கள் பகவானிடம் யோகி ராம்சரத்குமார் சுவாமியிடம் நாங்கள் சென்றிருந்தோம். போன முறை சென்ற பொழுது பகவான் அவருடைய முதுகில் தட்டு நீ சௌக்கியமாக இருப்ப என்று கூறினார்கள். அதனால் இவருக்கு ஒன்றும் நேராது, நாம் தைரியமாக இதில் ஈடுபடலாம் என்று சொன்னார். டாக்டர் ரங்கபாஷ்யம் சொன்னார், அவருக்கு லண்டனில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கிறது, அதற்கு நான் செல்லும்படியாக இருக்கும். அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு இவரை கவனிக்க வேண்டும், நன்கு கவனிக்க வேண்டுமே என்று கூறினார். அதன் பிறகு அவருக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. டாக்டர் ரங்கபாஷ்யமும் நம்முடைய பகவானிடம் வருபவர். அவர் ஒருமுறை அதுக்கு முந்தைய முறை வந்திருந்த பொழுது நம் பகவானிடம் நான் லண்டனில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு செல்ல வேண்டி இருக்கிறது என்று கூறினார். அந்த சமயம் நானும் அங்கு இருந்தேன். அவரும் அவருடைய மனைவியும் வந்திருந்தார்கள். பகவானிடம் சொன்னார்கள், லண்டனுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போக வேண்டியிருக்கிறது என்று. அப்பொழுது பகவான் அவரிடம் சொன்னார், நீங்கள் உங்கள் பயணத்தை தள்ளி போடுங்கள் என்று. நீங்கள் குறிப்பிட்ட தேதியில் செல்ல வேண்டாம், அதற்கு பிறகு அதை தள்ளி போட்டு பிறகு செல்லுங்கள் என்று கூறினார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். டாக்டர் ரங்கபாஷ்யம் அதை ஏற்றுக்கொண்டார். உடனே அவர் சொன்னார், ஓ இப்பொழுது புரிகிறது, இந்த அறுவை சிகிச்சை இவருக்கு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமி என்னை அதை ஒத்தி போட சொல்லியிருக்கிறார் போலும். சரி, உடனே நாம் செய்ய வேண்டியதை செய்துவிடலாம், கவலை வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் அதற்கு உடனேயே 60,000 ரூபாய் கட்ட வேண்டும். அழகர் நம்பியின் மனைவி வெளியே வந்தார். அங்கே காவல்துறை ஊழியர்கள் எல்லோரும் எதுவும் செய்ய தயாராக இருந்தார்கள். சுவாமியின் அருளில் எப்படி நம்முடைய கர்மவினைப்படி நமக்கு ஒரு பெரிய துக்கம் வருகிறது, ஒரு துன்பம் நேரிடுகிறது, ஆனால் நமக்கு ஒரு பகவானுடைய அருள் இருந்தால் எப்படி உடனடியாக டக் டக் என்று காரியங்கள்லாம் நடந்து நமக்கு ஒரு சாதகமாக எல்லாம் ஆகிவிடுகிறது என்பதை பாருங்கள். உடனே அந்த காவல் ஊழியர்கள் சொன்னார்கள், அம்மா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வெகு வேகமாக 75,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்து விட்டார்கள். பிறகு அழகர் நம்பியாருக்கு ரத்தம் தேவையாக இருந்தது. 11 காவலர்கள் முன்வந்தனர். அதில் 10 பேருக்கு இவருடைய ஓ குரூப், இந்த ஓ குரூப் கிடைப்பது கஷ்டம். ஆனால் இந்த 11 பேர் முன்வந்தனர், அதில் 10 பேருக்கு அந்த குரூப் இருந்தது, உடனடியாக ரத்தமும் கிடைத்தது. இப்படி பகவான் ஒரு நிலையிலும் அவருக்கு சகாயமாய் இருந்தார். அதற்கேற்றார் போல் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார். உடனே அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை நடந்தது மட்டுமில்லாமல்
ஒரு 10 நாளிலேயே குணமாகி வெளியே வந்து விட்டார். ஸ்பீடி ரெக்கவரி, அத்தனை வேகமாக அவர் குணமாகி வெளியே வந்தது எவ்வளவு பெரிய அதிசயம். விதியின்படி அவருக்கு அந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய நேரம், அதில் எது வேண்டும் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம், அந்த மாதிரியான ஒரு பெரும் துன்பம். ஆனால் பகவானிடம் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். பகவானுடைய வார்த்தை சௌக்கியமாயிருப்ப, அந்த வார்த்தையினுடைய பவர் அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் உடனடியாக செய்து கொடுத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி அவரை குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பியது. இந்த அருள் நமக்கும் இன்று இருக்கிறதல்லவா? பகவான் சரீரத்தை தான் விட்டிருக்கிறார், ஆனால் இன்றும் அவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார் நம்மிடையே. இன்றும் அவருடைய அருள் ஓயாது நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாம் கேட்க வேண்டும், கேட்டால் கிடைக்கும். நாம் எப்படி கேட்பது? பகவான் சொல்வார், கடவுளுடைய அருளானது எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது, எல்லா திசைகளிலிருந்தும் எப்பொழுதும் மழையாக பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நாம் உள்ளே விட வேண்டும் அல்லவா? அந்த அருளை ஏற்பதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும், அந்த தகுதியை நாம் செய்து கொள்ள வேண்டும். நமக்கு அகங்காரம் என்று ஒன்று இருப்பதனால் முயற்சி என்ற ஒன்று உண்டு, நாம் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். அந்த முயற்சியில் நாம் கடவுளோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அவருடைய அவரிடமிருந்து வரும் அந்த அருள் மழையை நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அவரை நாம் நினைக்கும் பொழுது அந்த அருள் நமக்கு உள்ளே நுழைகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த அருள் நமக்குள்ளே இறங்குகிறது. அவருடைய பூஜையை செய்யும் பொழுது, அவரை பற்றி பேசும் பொழுது, அவருடைய லீலைகளை பற்றி நாம் பேசும் பொழுது அருள் விதவிதமாய் நம் உள்ளே நுழைகிறது. நாம் பிரார்த்தனை செய்தால் இறைவனுடைய அருளை கேட்கிறோம், இறைவனோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். அந்த அருள் நமக்கு உடனடியாக உள்ளே நுழைந்து வேண்டிய சகாயத்தை செய்து விடுகிறது. அதனால் நாம் கேட்க வேண்டும். நாம் இறைவனிடம் கேட்கவில்லை என்றால் வேறு யார் யாரிடமோ போய் கேட்டுக்கொண்டிருப்போம். அதனால் எந்த நன்மையும் வராது, பல அவமானங்களும் நேரிடும். இறைவனிடம் கேட்டுவிட்டு இறைவனுடைய நாமத்தோடு இறைவனுடைய நினைவோடு நாம் முயற்சி செய்தோமானால் அந்த முயற்சிகள் எல்லாம் விரைவில் பலிக்கும். அதனால் இது உலகாயுதமாக இருந்தாலும் இது நமக்கு தேவை. அந்த நேரங்களில் அழகர் நம்பியினுடைய மனைவி எப்படி துடித்திருப்பார், அழகர் நம்பி எவ்வளவு துடித்திருப்பார் வேதனையில், அவருடைய மனைவி எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார், எப்படி அந்த உதவி உடனடியாக வந்தது. ஒவ்வொரு நிலையிலும் உதவி உதவி செய்வதற்கு ரெடியாக இருந்தார். சேகர் அவர்கள் உடனே அவரை எக்மோரிலிருந்து டாக்டர் ரங்கபாஷன் கிளினிக்கு போவதற்கு அந்த இராணுவ கட்டுப்பாடுடன் செல்லவில்லை என்றால் உடனடியாக போய் முடியாது. 2 மணி நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். அதற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரெடியாக இருந்தார் அரேஞ்ச் பண்ணுவதற்கு. அங்கு போனவுடன் அவர்களுக்கு தேவையான பண உதவி செய்வதற்கு அந்த காவலர் ஊழியர்கள் ரெடியாக இருந்தார்கள். உடனடியாக ரத்தம் கிடைப்பதற்கு ஏற்பாடு நடந்தது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அதன் பிறகு குணமான. இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், டாக்டர் ரங்கபாஷ்யத்தை வரவழைத்து, டாக்டர் ரங்கபாஷ்யம் அவர் லண்டன் கான்ஃபரன்ஸுக்கு ஆசீர்வாதம் கேட்டுத்தான் அங்கே சென்றார். அது எதேச்சியாக நடந்தது. அவரை வரவழைத்து அவரை லண்டன் கான்ஃபரன்ஸை ஒத்தி போட வேண்டும் என்று பகவான் கூறினார் என்றால் பகவானுக்கு எவ்வளவு விஷயம் முன்னாடியே தெரிந்திருக்கும். இதிலிருந்து இன்னொன்று தெரிந்து கொள்கிறோம், எதேச்சியாக நடப்பது என்பது கூட எதிர்ச்சியாக என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அது ஏதோ தானாக நடப்பது போல் தோன்றும், உண்மையில்
இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்க வேண்டும் என்று போட்டு வைத்ததுதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அவையெல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை. அந்த தீர்மானிக்கப்பட்டவை கடவுளின் இச்சைப்படிதான் தீர்மானிக்கப்பட்டது. அவர் இச்சைப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ரமண மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், எது நடக்க வேண்டுமோ அது நடக்காமல் இருக்க முடியாது, எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. ஏனென்றால் இவை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை, கடவுளால் தீர்மானிக்கப்பட்டவை. வாட் எவர் இஸ் மென்ட் டு ஹேப்பன் வில் ஹேப்பன் நோ மேட்டர் வாட். வாட் எவர் இஸ் நாட் மென்ட் டு ஹேப்பன் வில் நாட் ஹேப்பன் நோ மேட்டர் வாட். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மின்டு, ப்ரீ ஆர்டைன்டு. அதனால் முன்கூட்டியே நம்முடைய கர்ம வினைகளுக்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையானது நாம் பிறக்கும் பொழுதே நம் எல்லோரும் சொல்லுவோம் தலையெழுத்து என்று. பிரம்மா தலையில் எழுதியிருக்கிறார் என்றது சத்தியம். அந்த எழுத்தோடு தான் நாம் பிறக்கிறோம். நமக்கு என்னென்ன நடக்க வேண்டும், எந்தெந்த வயதில் என்னென்ன நடக்க வேண்டும். ரமண மகரிஷி இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார், சுண்டு விரலை நீ அசைக்க முடி வேண்டுமானாலும் கூட அது முன்னாடியே போட்டு வைத்திருந்தால்தான் முடியும் என்கிறார். நம் பகவான் அதை வேறு விதமாக சொல்வார், கடவுளுடைய அருள் இல்லாமல் உன்னால் சுண்டு விரலையும் அசைக்க முடியாது. அந்த அருள் என்பது அவருடைய திட்டம்தான், கடவுளின் பெருந்திட்டம். இதற்கு இடையில் நமக்கு இந்த விதியை தாண்டி ஒரு சுகம் வர வேண்டும் என்றால், ஒரு இன்பம் வர வேண்டும், ஒரு துன்பம் நீங்க வேண்டும் என்றால், நாம் கடவுளுடைய அருளை நாட வேண்டும். கடவுளுடைய அருளை நாடுவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது எல்லாவற்றிலும் எளிமையானது. ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு ஒரு நாமமும் அந்த அருள் நமக்கு உள்ளே புகும் ஒரு கதவு. அதனால் இன்றைய இந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவரவர்கள் வீட்டில் முடங்கி கிடக்கும் இந்த நேரத்தில் இதை நாம் டிவி பார்ப்பதிலும் நம்முடைய செல்போன் யோகா செய்வதிலும் விடுபட்டு எவ்வளவு நாமத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு நாமத்தை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாமமும் நமக்கு ஒரு பெரிய அருள் என்பதை நினைவில் கொண்டு நன்றியோடு இந்த பாக்கியத்தை நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார். இதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வதும் நம் கையில் தான் இருக்கிறது. அதனால் எவ்வளவு நாமத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு நாமத்தை சொல்வோம். அதற்கு வேண்டிய அருளை கண்டிப்பாக நமக்கு பகவான் தருவார். என்றால் அதுதான் வாழ்க்கையின் லட்சியமே. பகவானிடம் நாம் நம்முடைய பிரார்த்தனையும் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். பகவான் தங்களுக்கு தெரியாத